ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்காங்களா? உண்மையிலே ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேற்று கிரகவாசிகள் வேற ஏதாச்சும் கிரகத்துல இருக்காங்களா அப்படிங்கிற ஆராய்ச்சியை நாசா மேற்கொண்டுட்டே இருக்காங்க. பட் நாசா ரீசெண்டா பல புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஏலியன்ஸ் பத்தின தகவல்களும் வதந்திகளும் சோசியல் மீடியாவில மிகப்பெரிய அளவுல பரவிட்டு இருக்கு. அப்படி நாசா வெளியிட்டு இருந்த ஒரு சில புகைப்படத்துல செவ்வாய் கிரகத்துல ஏலியன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கதவு இருந்திருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கதவு உண்மையிலே ஏலியன்ஸ் பயன்படுத்தின கதவா, இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் மர்மம் இருக்கிறதா அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1976 முதலே அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகம் குறிச்சு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பாக செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருக்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமாக செவ்வாய் கிரகத்தை பத்தின ஆராய்ச்சியை நாசா மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி பல்வேறு புதிய சாதனங்களை பயன்படுத்தி பல கண்டுபிடிப்புகளை நாசா நிகழ்த்திட்டு இருக்கு. அந்த மாதிரி நாசாவோட கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோவர் தான் செவ்வாய் கிரகத்துல தன்னோட பணியை செஞ்சுட்டு இருக்கு. செவ்வாய் கிரகத்துல இருக்க கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற மார்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்துல இருக்க ஒரு சில புகைப்படங்களை நாசாவுக்கு அனுப்பியிருக்கு. இப்படி அனுப்பப்பட்ட புகைப்படங்களை சோதனை செய்யும் போது நாசாவோட விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த புகைப்படங்கள்ல செவ்வாய் கிரகத்துல இருக்க மலை பகுதியில ஒரு கதவு மாதிரியான புகைப்படத்தை அனுப்பியிருக்கு. இது ஏலியன்களோட வழித்தடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. மேலும் இந்த புகைப்படங்கள் செவ்வாய் கிரகத்துல வேற்று கிரகவாசிகள் இருப்பதுக்கு ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகத்தோட நிலப்பரப்புல பாறைக்குள்ள அமைஞ்சிருக்க இந்த வாசல் செவ்வாய் கிரகத்தோட மறைவிடம் அப்படின்னு மற்றொரு பிரபஞ்சத்திற்கான நுழைவாயிலாகவும் இது பார்க்கப்படுது சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக மே 4 செவ்வாய் கிரகத்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்ததை நாசா உறுதிப்படுத்தினாங்க. சோ இந்த மாதிரி தொடர்ந்து நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது இந்த பாறை மாதிரியான கதவுகள் ஒரு சில இடங்கள்ல தோன்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் கிரகத்துல வாசல் மாதிரியான அமைப்பு இந்த புகைப்படத்தை கிரீனாக் பெடிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புவியியல் பகுதியிலிருந்து இந்த கியூரியாசிட்டி ரோவர் வந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. இதை நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த நிலைமையில செவ்வாய் கிரகத்தோட கதவு வாசல் அப்படின்னு சொல்லி இதை பத்தின பல யோகங்கள் இன்ன வரைக்கும் வெளியாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புகைப்படங்களோட சேர்ந்து கியூரியாசிட்டி ரோவர் ஒரு சில புகைப்படங்களையும் அனுப்பியிருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பூ வடிவிலான தோற்றம் கொண்டிருக்க ஒரு அமைப்பை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. பாக்கிறதுக்கு ஒரு மலர் மாதிரியான அமைப்புல அந்த புகைப்படம் இருக்கு. பட் இந்த புகைப்படத்தை பார்க்கும் போது உண்மையிலே தாவரங்கள் வாழ்றதுக்கான சாத்தியம் ஏதாச்சும் செவ்வாய் கிரகத்துல இருக்கா அப்படிங்கறத கணிச்சிட்டு இருக்காங்க. இது குறிச்சு தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறமாக இது உண்மையிலே ஒரு உயிருள்ள மலர் இல்லனும் சில வகையான கரிம அம்சங்கள் கொண்ட ஒரு தனிமமாக இருக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ரொம்பவே சுவாரஸ்யமான புகைப்படங்கள் இல்ல ஏலியன் குறிச்சிருந்த புகைப்படங்களை நாசா வெளியிட்டு இருந்தாலும் அதை குறிச்சு எந்த ஒரு தகவலும் பதிவிடல அப்படின்னு சொல்லலாம். பட் கடந்த சில வருடங்களாகவே நாசா இந்த மாதிரியான பல புகைப்படங்களை அவங்களோட வெப்சைட்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்டிசன்களும் இதை குறிச்சு பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலே இந்த புகைப்படத்துல இருக்கிறது வேற்று கிரகவாசிகள் பயன்படுத்துற ஒரு பாதாள அறையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.